Senggit tidak kaklam datang. Apa? Arum lima. Ah, sorry. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சங்குமணி. மதுரை மாவட்டம் இளமூர் கிராமம் தான் எங்களுடைய ஊர். என்ன பிரதர் படிச்சிருக்கீங்க? நான் வந்து முதுகலை தமிழ், அதாவது எம்ஏ தமிழ் யாதவர் கல்லூரியில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல பிரதர், இப்போ என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து அப்பா வச்சிருக்க மாடை வந்து நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறையாக நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஓ, மூன்று தலைமுறையாக நீங்கள் வச்சிருக்கீங்க? மூன்று தலைமுறை நம்ம மாடு வச்சிருக்கிறோம். இந்த மாடுகளோட பேர் வந்து புலிக்குளம் நாட்டின மாடுகள். புலிக்குளம் நாட்டின மாடுகள். இது வந்து ஐயா உள்ள காலத்துலேருந்தே இப்போ என்னையோட சேர்த்து மூணாவது தலைமுறை. உங்களோட சேர்த்து மூணாவது தலைமுறை. உங்களுக்கு எத்தனை வயதில் அறிமுகமானது? நான் வந்து ஒரு 10 வயசுலேயே மாட்டுக்கு வந்துட்டேன். 10 வயசுலேயே வந்துட்டோம்னா லீவ் அன்னைக்கு வர்றது, அப்பாவுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது, அப்படி ஆர்வத்திலேயே இந்த மாடுகளை வந்து அழிய விடக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு விட்டுருக்கு. அழிய விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அதை அழிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக குரலை நாங்கள் எதிர்ப்பாக கொடுத்தோம். தீரன் திருமுருகன்றவர் வழக்கு தொடர்ந்து இந்த மாடுகள் வந்து மலைகளில் மேயக்கூடாது அப்படி இப்படின்ட்டு அதை பல கருத்துக்கள் சொன்னார். அவர் 10,000 மாட்டை ஏற்றி இந்த முதலாளிகள் வந்து கேரளாவுக்கு கார்பரேட் கைக்கூலிகளாக இருக்காங்க. 3 கிலோ மணியை கட்டி விட்டுருக்காங்க. இந்த மாட்டுகளுக்கு 3 கிலோ மணி கட்டினா அந்த மணியெல்லாம் அந்த மாடெல்லாம் தாங்குமா? அவ்வளோ பெரிய மணிலாம் இங்கே செய்கிறாங்களா அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு கண் கூட பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இந்த மாடுகளை அழிக்கணுன்றது அவர் ஏதோ அவருடைய நோக்கமோ என்னமோ தெரியலை. இந்த மாடுகள் அழிஞ்சால் ஜல்லிக்கட்டுக்கு விரைவில் அழியும், ரெகுலரஸ்லாம் அழியுன்றதை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். புரியுது. நான் வந்து ஒரு சாமானிய மனுஷனாக கேட்குறேன். நான் இப்போ திருமுருகன் பார்வையில், அவரோட பார்வையிலிருந்து நான் கேட்குறேன். மலைகளில் இந்த மாடுகளை மேய்ப்பதால் காடுகள் அழியுது, வைகையில் தண்ணி வரல, அதுதான் நம்ம இந்த வழக்கோட மூல காரணம் அதுதானே? ஆமாம். அந்த வகையில் தண்ணி வரல, அது காரணம் இந்த மலை மாடுகள் மலைகள் மேய்யறதால, அதனால் தடைப்படுங்க அப்படி, இதுதான் வழக்கோட மூல காரணம். உண்மையாகவே நடப்பது என்ன? இந்த மாடுகள் தான் வனங்களை அழிக்குதா, மலைகளை அழிக்குதா? ஒரு சின்ன உதாரணம், ஒரு 100 மரங்கள் இருக்க காட்டுப்பகுதியில் சின்ன காடோ ஒரு தோட்டம் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். அதில் இந்த மாடுகளை நீங்கள் உள்ளுக்க மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போங்க. அது கீழே இருக்க புள்ள மேயுமா இல்லை மரத்தை ஒடிச்சு இதுமா? யானைகள்லாம் மரத்தை ஒடிக்குது, அப்போ யானைகளுக்கெல்லாம் தடை விதிக்கலை? யானைகளை எல்லாத்தையும் வெடி வச்சு காட்டை விட்டு விரட்டிடலாமே, இந்த மாடுகளுக்கு மட்டும் ஏன் தடை கொடுத்தாங்க? மாடுகள் ஒன்றும் 60 அடி 70 அடி இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை, அந்த மரம் அத்தி நிறையா மரம் இருக்குது உங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த மரங்களை ஒன்றும் ஓடி சாப்பிட போகிறதில்ல, கீழே இருக்க புற்களை தான் சாப்பிடுது. அந்த புற்கள் அழிவுனால உங்களுக்கு வந்து மழை இல்லாமல் போயிடுமா? 2010 அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம 75% மழையை வந்து இழந்திருக்கோம் நம்ம தமிழகம் முழுக்க. இதில் வைகை ஆறு இயற்கையாகவே அதுக்கு ஒரு குணம் இருக்குது, வறட்சியான நிலப்பரப்பு. இரண்டாவது, அது மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி ஓடும், மற்ற நேரம் வறட்சியாக இருக்கும். அப்படி இருக்க சூழ்நிலையில் வைகை ஆற்றில் வருடம் முழுவதும் தண்ணி வரலை அப்படின்றது எந்த வகையில் இவர் சொல்கிறாருன்றது எங்களுக்கு இன்னும் புரியலை. கண்டிப்பாக புரியுது. இப்போ வந்து இந்த தீர்ப்புலாம் போட்டுட்டாங்க, மனங்களுக்குள்ளே மாடுகள் மேய்க்கலை. இப்போ இன்றைய நிலைமை எப்படி இருக்குது? இந்த மாடுகளில் படக்கூடிய துயரங்கள் எப்படி இருக்குது? இந்த கீதாரிகளின் நிலைமை, வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? அதை நீங்கள் எங்களையும் எங்கள் மாடுகளையும் பார்த்தாலுமே தெரியும்.
இதனுடைய உயரம், இதனுடைய குணாதிசயம் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட பாதி அளவில் குறைஞ்சிருச்சு. இதனோட உடலமைப்புலாம் பாருங்களேன், வரி எலும்பை எலும்பை எல்லாமே எண்ணிடலாம் விரல் விட்டு இத்தனை எலும்பு இருக்குது அப்படின்னு. இதனால் பல கண்டுகள் வந்து இறக்குறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சரியான பால் இல்லை, மேய்ச்சல் இல்லாமல் வயசான மாடுகள்லாம் நிறையா மாடுகள் இறந்துடுது. வயசு இருக்கக்கூடிய மாடுகளே இறந்துடுது. இதோட ஆயுட்காலம் 15 வருஷம். வெறும் 5 வருஷத்துலேயே வேறு 4 ஈத்து 3 ஈத்து மாடு கூட தாங்க மாட்ட முடியுது. கொஞ்சம் அந்த இடத்த படம் சுற்றி பாருங்கள். இது இப்படி இருக்கிற இடங்களில் நாங்கள் எங்கிட்டு மாடு மேய்க்கிறது, இந்த மாடுகளை எப்படி பராமரிக்கிறது? பிரதர், எனக்கு ஒரு கேள்வி பிரதர். இப்போ வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடந்துச்சு, லட்சக்கணக்கான இளைஞர்களும் தன்னிச்சையாக போராடினாங்க, தமிழகம் முழுக்க போராடினாங்க. நாட்டு மாடுகள் பாதுகாக்க போகிறோம், நாட்டு மாடு எங்களுடைய வீட்டு மாடு, எங்கள் பெத்த பிள்ளையாக பார்க்குறோம் அப்படின்னு பாடல்கள் வரியெல்லாம் போட்டாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டை விட இது ரொம்ப ஆபத்தானது தானே நாட்டு மாடுகளுக்கு. ஆனால் இதுக்காக ஒரு குரல் கூட எழும்பலையே. ஒருவேளை ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இந்த மக்கள் வந்து ஒரு விளம்பரமாக அவங்கள நினச்சிக்கிட்டு செல்ஃபி எடுத்து போடுறதோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்களா? இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் நடிகர்களாகட்டும் எல்லா பேருமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஜல்லிக்கட்டு மாடுன்றதை ஒரு அங்கமாகவே நிறையா பேர் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ படமே அதை வச்சு, ஜல்லிக்கட்டை வச்சே படம் சூர்யா எடுக்கிறாரு, நம்ம ஹிப்ஹாப் தமிழாக ஒரு படம் எடுத்திருந்தார் அப்படின்ற படங்கள் வந்து அடுத்தடுத்து வருதே தவிர இது ஒரு பாடமாகவோ யாருக்குமே தெரியலை. இது நம்மளுடைய வாழ்க்கையோட அங்கம், இதில் இருந்தால் இந்த மாடுகள் வருது அப்படின்றது இன்னும் பாதி பேத்துக்கு தெரியாது. இந்த ஜல்லிக்கட்டு மாடுனா எங்கேருந்து வருது, எல்லாமே மாடு தானா, எல்லா மாட்டையுமே ஜல்லிக்கட்டில் ஊற்றுடலாமா? கண்டிப்பாக முடியாது. ஜல்லிக்கட்டுக்குன்னு தனியாக மாடு இருக்குது, ரெகுலர் ரேஸுக்குன்னு தனியாக மாடு இருக்குது. அதை இன்றைக்கி காலப்போக்கில் எல்லா பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணிட்டாங்க. இந்த கிடைகள் பற்றிய புரிதல் வந்து நம் பல மக்களுக்கு வரலை, தெரியாதுன்னு தான் சொல்லணும். பிரதர், இப்போ வந்து தடை போட்டுட்டாங்க. பிரதர், இப்போ வந்து தடை போட்டுட்டாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக, சுமார் 2000 வருடங்களாக நம்ம மேய்ச்சல் தொழில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆடு மாடுகள் நம்ம மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கும், பூர்வீகமாக பாரம்பரிய பாதையில் மேய்ச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போக்கு வந்து இந்த தடை போட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்க, இதற்கு முன்னாடி ஏதேனும் சட்டத்திட்டங்கள் வரையறுத்து வகுத்திருந்தாங்களா மேய்ச்சலுக்கு போகலாம் அந்த மாதிரி? மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் வந்து எதுவுமே வரையறுக்கலைன்னா, மலைகளில் போய் மாடு மேயறதுக்கு பாட்டி பாசன் கொடுப்பாங்க, மாட்டுக்கு 5 ரூபா 50 காசு அப்படின்னு. அப்போருந்தே 1000 பல்லாயிரம் வருஷங்களாக 1000கணக்கான வருஷங்களாக கொடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. வெள்ளக்காரங்கடத்தில் கூட தடைக்கு நிப்பாட்டலை, நம்ம ஆட்சி காலத்தில் தான் அந்த தடைக்கு நிப்பாட்டி இந்த மாடுகளை வந்து பெரும் அழிவை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. 2000க்கு அப்புறம் அதிகபட்சம் பட்டி பாஸ் கொடுக்குறதே நிப்பாட்டிட்டாங்க, மாடுகளில் மாடு மேய்க்கிறதே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ 2021 அந்த கொரோனா காலகட்டத்தில் மொத்தமாக எந்த மாடுகளுமே மலைகளில் போய் மேய முடியாத அளவுக்கு தரிசு நிலங்களில் மட்டும்தான் மேய்க்க முடிஞ்சிச்சு. மலைகளில் போய் ஒரு மாடு கூட மேயலை, அதுக்கான பாசம் தரலை. இப்போ இந்த மாடுகள் மேயறதால மலைகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காடுகளுக்கும் பாதுகாப்பு தானா இல்லை வந்து அழிவு தானா? கண்டிப்பாக பாதுகாப்புனா என்ன பாதுகாப்பு தருது, என்ன பலனை வந்து இந்த மாடுகளால் அந்த மலைகளுக்கும் காடுகளுக்கும் கிடைக்குது? கண்டிப்பாக 100%க்கு 100% பாதுகாப்பு தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய புல் எல்லாத்தையுமே மேய்ஞ்சிருச்சுன்னா புறா புல்லையும் மேயாது, நுனிப்புல்லா நிறைய அதிக அளவில் நம்ம உணவு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாத்துலேயும் டேஸ்ட் பண்ணுறக்காக எடுப்போம். அந்த மாதிரி இது பரவலாக அந்த புல்லை மேய்ஞ்சிட்டு போகிறனால காட்டுத்தீ வந்து அதிக அளவில் தடுக்கப்படும். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கம், இந்த சாணத்தில் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா புழு வண்டு அப்படின்னு நிறையா வகையான உயிரினங்கள் வந்து இது ஒன்று, அந்த புழுவை காக்கா அப்படின்ற பறவைகள் பிறக்கி அந்த பறவைகளுக்கும் ஒரு உணவு கிடைக்கிற மாதிரி இந்த மாடுகள் வந்து வழிவகை செய்யும். ரெண்டாவது, இது வந்து அப்படியே உரமாகும், உரமாச்சுன்னா அங்கே பெய்யக்கூடிய மழை அடுத்து அந்த உரத்தோடு சேர்ந்து நம்ம ஆற்று பகுதிகளில் வரும், அந்த ஆற்றுலேருந்து கண்மாய் பகுதிகளில் பிரியும் போது அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பயன்பெறும் அப்படின்றது தான் இதனுடைய அடிப்படையே. நீங்கள் உங்களுக்கே தெரியறதில்லை, ஒரு மேடான பகுதியில் ஒன்றை வச்சோம்னா அது திருப்பி பள்ளமான பகுதிகளுக்கு வந்து சமநிலையாக பரவும், அந்த பரவுகிற நிலை வந்து இன்றைக்கி வந்து முற்றிலும் மாறுபட்டுருச்சு, அழிஞ்சிருச்சு அப்படின்றது சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாடுகள் மேய்ப்பதால் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து இந்த இயற்கை வளத்துக்கும் வந்து பாதுகாப்பு தான் இல்லை? கண்டிப்பாக 100%க்கு 100% பாதுகாப்பு. ஏன்னா நம்ம நாட்டு மாடுகள் வந்து நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர நாட்டுக்கு ஒரு நாளும் புறம்பாவோ அல்லது ஆபத்தாவோ என்றைக்குமே முடியாது. ஏன்னா அதனால தான் நாட்டு மாடுகள்ன்றதே இந்த நாட்டு மாடுகள்ன்ற ஒரு மாடு ரெண்டு மாடு இல்லை, அந்தந்த பகுதிகளையும் நாட்டு மாடுகள்னு சொல்லி தனித்தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. காரைக்குடி, சிவகங்கை அப்படின்ட்டு, புதுக்கோட்டை, இந்த மாதிரி தனித்தனியாக நாட்டு மாடுகள் வந்து அந்தந்த ஊர் பகுதிகளில் நாட்டு மாடுகள் இருக்குது. இது மட்டும் நாட்டு மாடு இல்லை, காங்கேயத்து பகுதியில் இருக்கிறது நாட்டு மாடு தான். காங்கேயத்து பகுதியிலேயே நிறையா நாட்டு மாடுகள் இருக்குது, ஆனால் மொத்தமாக காங்கேயம் அப்படின்றது இன்றைக்கி ஒரு கௌரவ சின்னமாக கொண்டு வந்து அந்த காங்கேய மாடை வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் கிடையில் வளர்க்கப்படையோட இந்த புலிக்குளம் நாடுக, தேனி மலை மாடுக, தென்காசி சேத்தூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி பல மாவட்டங்களில் வந்து கிடைகளாகவும் இன்னும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் பகுதிகளில் உம்பளச்சேரி மாடுகள் வந்து இன்னும் பாதுகாக்கப்படுது. துறிஞ்சல் தலை மாடுகள்னு சொல்லி நீலகிரி பகுதிகளில்
பல மாடுகள் இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுகள் நாட்டு மாடுகள் தான். இப்போ வழக்கு தொடர்ந்தவர் வந்து உங்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உங்கள் மீதுன்னு சொன்னாக்க இந்த மேய்ச்சல் சமூகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னாக்க நீங்க வந்து மாடுகள் வந்து லட்சக்கணக்கில் விற்கிறாங்க, அவங்க லட்சக்கணக்கில் விற்று பணம் சம்பாதிக்கிறாங்க. அது வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு வளர்ப்பா பார்க்கல, ஒரு பணமா ஒரு முதலாளித்துவ தன்மையோடு அவங்க செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கெல்லாம் பதில் எப்படி கொடுக்குறதுனே தெரியல. நாங்கள் ஒரு மாடு லட்சக்கணக்கில் விற்றா நானும் கோடீஸ்வரன் பெருமையாக சொல்லலாம். நானும் இத்தனை மாடுகள் இருக்குது, இத்தனை கண்டுகள் இருக்குது, இதெல்லாம் நானும் கோடீஸ்வரன் அப்படி. எப்போ யார் நாங்கள் லட்சக்கணக்கில் விற்றோம்ன்றதை இவர் பார்த்தாரா, இல்லை ஒரு அதிகாரப்பூர்வமாக இவர்கிட்ட வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்றது என்னன்னு தெரியலை. இங்கே ஏதோ சொல்கிறாரு, அவரும் பேசணும். பொதுநல வழக்குன்ற பேரில் நாட்டை பல வாக்கில் திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. பிரதர், இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஆமாம். ஆனால் நம்மளுடைய முன்னோ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, நான் செய்த இந்த தொழிலை வந்து என் பிள்ளைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு நீ எங்கேயா போய் பழச்சிக்க அப்படின்ற மாதிரி போடுறாங்க. நீங்கள் நினச்சா விற்றுட்டு எல்லாம் போயிட்டே இருக்கலாம்ல, எதுக்காக நீங்கள் இன்னும் இந்த இதுக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன காரணம்? கண்டிப்பாக ஏன்னா இப்போ நாங்கள் நினச்சா இந்த இதை விற்றுட்டு போயிடலாம். இப்போ எங்களை நம்பி ஒரு ஜல்லிக்கட்டு உலகமே எங்கள் பின்னாடி இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் அழிச்சிட்டோம்னா இன்றைக்கி தனத்துக்கு ஜல்லிக்கட்டுன்றதே நடைபெறாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிடையிலிருந்தால் கண்டெடுக்கணும் எத்தனையோ ஜல்லிக்கட்டு ஆர்வர்கள், அவங்கெல்லாம் கையெடுத்து கும்பிடணும். அந்த அளவுக்கு கிடையில போய் தான் கண்டெடுக்கணும், கிடையில போய் தான் மாடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இன்னமும் வந்து எங்களை வந்து நாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நன்மைக்காகவும் இந்த நாட்டு மாடுகள்லாம் அழிச்சிட்டோம்னா அந்த இயற்கை வளம்லாம் பாதிக்கப்படும். எங்களுக்கும் இந்த நாட்டு மாடுகளை வந்து ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருக்கு. இப்போ நீங்கள்லாம் எங்களை தேடி வர்றீங்கன்னா அந்த நாட்டு மாடுகள் இருக்கிறனால தான் எங்களை தேடி வர்றீங்க. கண்டிப்பாக உலகத்தில் கோடிக்கணக்கான பேர், நம்ம தமிழகத்தில் லட்சக்கணக்கான பேர் இருக்கும்போது எங்களை தேடி வர்றதுக்கான காரணம் அந்த நாட்டு மாடுகள் தான். அப்பேற்பட்ட பேர் பெற்ற நாட்டு மாடுகளை நாங்கள் அழிச்சிடக்கூடாது. ஏன்னா அது இலக்கியங்கள்லேருந்தே இந்த இது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளித்தல் அப்படின்ற சிலப்பதிகாரமே குறிப்பிட்டிருக்கு. இது இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கழித்தொகையும் இந்த நாட்டு மாடுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பாரம்பரியம் மிக்க நாட்டு மாடுகளை நாங்கள் அழிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் எங்கள் அப்பா நாங்கள்லாம் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பல கஷ்டம் இருந்தாலும் காப்போம். பிரதர், உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்ன பிரதர் இருக்கும்? இதை எங்களுக்காக இதை செய்யுங்க அப்படின்ற கோரிக்கைனா என்னவாக இருக்கும்? எங்களுடைய முதல் கோரிக்கை வந்து அரசாங்கத்துக்கும் எங்களுக்கு ஒரு தொடர்பே இல்லாமல் இருக்குது. கட்டிட தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் போன்றவர்களுக்கும் நலவாரியம் வந்து இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கும் கால்நடை நல வாரியம் அப்படின்றத ஒன்று அமைச்சு தரணும். இதன் மூலமாக கிடையாட்டுக்காரங்க கிடமாட்டுக்காரங்க எல்லா பேருமே பயன்படலாம். எங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் நாங்களே நேரடியாக அரசுக்கிட்ட வைக்கலாம். ஏன்னா எங்களுக்கு தேவையானதை அரசுக்கிட்டே நாங்களே நேரடியாக பேசி எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்கொள்ள முடியும். அதே மாதிரி மலைகளில் வந்து பாஸ் வேணும். இன்றைக்கி மலை மாடுகளே அழிவின் தருவாயில் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த புலிக்குளம் மாடுகளும். ஏன்னா இங்கேருந்து மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் மலைகள்லேயே மேயக்கூடிய மாடுகள் இதெல்லாம் இப்போ மலைக்கே போக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம மாவட்டங்களில் அதிக அளவில் கோயில் நிலங்களும் புறம்போக்கு நிலங்களும் இருக்குது. அந்த நிலங்கள் எல்லாமே மேய்ச்சல் சமூகத்துக்கு, அதாவது மேய்க்கிறவங்களுக்கு உரிமையை வாங்கி தரணும், நல்லபடியாக மேய்க்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் பட்சத்தில் இந்த உங்களுடைய இந்த வாழ்வாதாரம், கிடைமாடு வளர்ப்பவர்கள் மேய்ச்சல் சமூகத்தின் வாழ்வாதாரம் நிச்சயமாக உயருமா? வாழ்வாதாரம் உயரும் கண்டிப்பாக. இதை வளர்க்கக்கூடியவங்க இன்றைக்கி அதிகபட்சம் விட்டுட்டு போகிறாங்கன்னா மேய்ச்சலில் மாடை என்னத்தை வளர்த்தான், மேய்ச்சல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியலை, மாடுகள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தி அவங்க இன்றைக்கி கிடைகளை விட்டும் மாடுகளை விற்றுட்டும் ஆடுகளை விற்றுட்டும் வெளியேறி வேலை வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இது போன்ற பல திட்டங்கள், நல்ல திட்டங்கள் வந்தால் கண்டிப்பாக கிடைகள் வந்து கிடைகளோட எண்ணிக்கை உயரும், நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை உயரும், நாட்டினோட வளம் காக்கப்படும். ரொம்ப நன்றி பிரதர், நிறைய கருத்துக்களை, பயனுள்ள கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.